ரஜினிகாந்த் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த பொய்யான அறிக்கையில என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நான் அரசியல ஈடுபடுறத தவிர்க்க சொல்லி டாக்டர் சொல்லி இருக்கிறதா அந்த அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. எதனாலனா 2011ல எனக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்துச்சு. இதுக்காக சிங்கப்பூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்த இந்த ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2016ல மறுபடியும் எனக்கு இதே பிரச்சனை வந்தது. இதனால அமெரிக்கா போயும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா. ஆனா இந்த விஷயம் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். அப்படின்னும் கொரோனா அப்படின்ற விஷயம் யாருக்கு எப்போ வரும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம நான் அரசியல் பிரவேசத்துக்கு போனா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் கொரோனா தடுப்பூசி வந்தாலும் அந்த தடுப்பூசி எனக்கு செட் ஆகுமா அப்படின்றதுலாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த தடுப்பூசி போட்டா உங்களுடைய உடல் நலத்துக்கு மட்டும் இல்லாம சிறுநீரகத்துக்கும் பாதிப்படைய நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு அறிக்கையில ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய உயிரை பத்தி எந்த கவலையும் இல்ல, என்னை சுத்தி இருக்கவங்களுடைய நலனை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். நான் தொடங்க போறது ஒரு புதிய கட்சி. மக்களை நேர்ல போய் சந்திக்கணும், அவங்களுடைய குறைகளை நேர்ல இருந்து கேட்கணும், அதுக்கப்புறம் பொதுக்கூட்டங்களை அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு. நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன நம்பி இருக்காங்கல்ல, இதனால நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னா என்னை சுத்தி இருக்கவங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். அதனால அத பத்தி நான் இப்ப சொல்ல விரும்பல. நான் கட்சியை ஆரம்பிக்கிறதா இருந்தா அதுக்கான முடிவை ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள எடுத்தாகணும். அதனால நான் டிசம்பர் மந்தி முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இப்ப இருக்க சிச்சுவேஷனை முன்னாடி வச்சு என்னுடைய உடல் நலத்தை பத்தியும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தீவிரமா ஆலோசிச்சு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ்நாடு, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி அன்புடன் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ரஜினிகாந்த் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, என் அறிக்கை போலவே ஒரு கடிதம் சமூக வலைதளத்திலயும் ஊடகத்திலயும் தீவிரமா பரவிட்டு வருது. அது என்னுடைய அறிக்கை இல்ல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதுல வந்திருக்க என்னுடைய உடல்நிலை குறித்த ஒரு தகவலும் டாக்டர் எனக்கு அறிவுரை சொன்னது எல்லாமே உண்மைதான். இத பத்தி தகுந்த நேரத்துல என்னோட ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோட அரசியல் நிலைப்பாட்டை பத்தி மக்களுக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்படி இருக்காங்க எங்க பாக்கெட்ஸ் அண்ட் மணி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.